அந்த மூர்க்க அரக்கன் எனது அழைப்பை ஏற்க மாட்டான் என்று எனக்கு தெரியும். த்ரினோவர்த்தாவுக்கு அந்த செய்தி கண்டிப்பாக எட்டி இருக்கும் அரசே. அது என்ன செய்தி? ஒரு பச்சிலங்குழந்தை பூதகியை கொண்டு விட்டதென்று. அந்த சிறு பிள்ளை என்னை கொல்ல பிறந்தவன், அது உனக்கு புரிந்ததா? ஒரு அரக்கியால் அவனை கொல்ல முடியவில்லை என்றால் அவள் இறந்து போனதே சரி. நான் தான் த்ரினாவர்த்தா. என்னை கொல்ல பிறந்தவனை நீ தாமரை வடிவில் சென்று கொல்லப் போகிறேன் என்று கூறுகிறாயா? உன்னிடம் அந்த மூர்க்கத்தனம் தெரியவில்லையே. என்னை ஒரு தாமரையாக நினைப்பது உங்கள் தவறு அரசே. நான் இதை சுமந்து வருகின்ற காற்று. உங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் அரசே. எனக்கு எமனாக பிறந்த அந்த பாலகனை கண்டுபிடித்து கொன்றுவிடு. இந்த பாலகன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டுமே. ஏனென்றால் அரசர் கம்சனே அவனை பார்த்து பயப்படுகிறாரே. மிகவும் சக்தி வாய்ந்தவன். அந்த சக்தி மிகுந்த பாலகனை எனது சுழல் காற்றில் சிக்க வைத்து அவனை இரண்டு துண்டாக உடைத்து விட்டு வருகிறேன். நீயாவது சொன்னதை செய்வாய் என்று நம்புகிறேன். உன் மீது என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன். வாசித்து கொண்டே இரு கிருஷ்ணா. உனது இனிமையான இசை என் மனதிற்கு அமைதியை அளிக்கிறது. முடியாது. நான் இப்பொழுது பால் கறக்கவில்லை என் செல்லமே. மாடுதான் பால் கொடுக்கும். நான் இப்பொழுது வெண்ணெய் கடைகிறேன். ஓ, பால் வேண்டும் என்கிறாயா? என் செல்ல கண்ணனுக்கு பசிக்கிறதா? அப்படி என்றால் உனக்கு தேவையான அளவு பால் கொடுக்க வேண்டியதுதான். சற்று பொறு என் செல்லமே, இதோ வந்து விடுகிறேன். இடையில் சென்றதற்காக என்னை, ஓ கிருஷ்ணா. நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். ஆனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. வெண்ணெய் பானையை உடைத்ததற்காக நான் உனக்கு தண்டனை அளிக்க மாட்டேன். கிருஷ்ணா,
கிருஷ்ணா, என் கண்ணன் இங்கு வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? கிருஷ்ணா, என்னிடம் வந்துவிடு, சென்று விடுங்கள். கிருஷ்ணா, இங்கே ஒரு அபார சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, மாட்டிக்கொண்டாயா? என் செல்ல மகனே கிருஷ்ணா, நான் என்ன செய்துவிட்டேன்? உன் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் கொண்டு விட்ட உன் தாயை பார்த்தே நீ பயந்து விட்டாய் என்றால் நீ எப்படி தைரியசாலி ஆவாய்? ஆமாம், ஏதோ ஆபத்து வருவது போல் எனக்கு தோன்றுகிறது. நீயும் சாதாரணமானவன் அல்ல, ஆபத்தை தேடி போகிறவனாயிற்றே. பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி வைப்பது எப்படி என்று எனக்கு தெரியும். இப்பொழுது நான் உன்னை கட்டி போடும் வரை நீ உட்கார்ந்து இருக்க வேண்டும். வேண்டாம். சரியான நீளத்தில் தான் இந்த கயிறு இருந்தது. இப்பொழுது சரியாக இருக்கும். இப்பொழுது போதுமான நீளம் கிடைத்துவிடும். இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை கண்ணா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறதால் இந்த கயிறு சிறியதாகி விடுகிறதோ? எப்படி உன்னால்? இப்போது கட்டிவிடுங்கள். நீ அழாமல் இருக்க வேண்டும். ஒரு நல்ல பிள்ளையை போல் வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு நான் வருகிறேன். கிருஷ்ணனை பாரே, திரும்பவும் ஓடு பார்க்கிறான். இப்பொழுது மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டான். தாயிடம் மாட்டிக்கொண்டால் நீ திட்டுதான் வாங்குவாய். ஏதோ பெரிதாக ஒன்று விழுந்து விட்டது. எங்கள் தெய்வமே,
அனைத்து மாய சக்திகளுக்கும் தந்தையே, எங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்ததற்கு மிக்க நன்றி. பகவான் கிருஷ்ணனுக்கு எங்கள் வணக்கங்கள். நான் தான் நலக்குவாரா. இவன் என் சகோதரன் மணிக்ரீவன். ஒரு சாபத்தினால் இந்த அர்ஜுன மரங்களுக்குள் நாங்கள் இருவரும் இருந்தோம். நாங்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று தலைக்கணம் கொண்டதால் நாரதர் எங்களுக்கு சாபமிட்டு எங்களை இப்படி ஆக்கிவிட்டார். நாங்கள் அந்த பார்க்கடல் வாசியை நேருக்கு நேர் சந்திப்போம் என்றார். அப்போதே எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். இன்று அந்த சம்பவமும் நிகழ்ந்துவிட்டது. நாங்கள் காலாகாலத்திற்கும் உங்கள் பக்தர்களாக இருப்போம். கிருஷ்ணா, சரி, இங்க என்னதான் நடந்தது? விருட்சம் கீழே விழுந்து விட்டது. இவ்வளவு பெரிய மரங்களை யாரால் இப்படி வீழ்த்த முடியும்? கிருஷ்ணன் தான் அதை வீழ்த்தினான். கிருஷ்ணனா? இது சாத்தியமே இல்லை. இதுதான் உண்மை. அவன் மரங்களுக்கு நடுவே சென்றதும் அந்த உரல் சிக்கி கொண்டது. அப்படியும் அவன் பலத்தை பயன்படுத்தி மரத்தை வீழ்த்தி விட்டான். அதன் பிறகு இரண்டு தேவ புருஷர்கள் வெளியே வந்தார்கள். இரண்டு தேவ புருஷர்களா? ஆமாம், அவர்கள் கிருஷ்ணனிடம் பேசினார்கள், இவனிடம் தலை வணங்கினார்கள், பிறகு காற்றில் மறைந்து விட்டார்கள். நம்ப முடியாத ஒன்று எப்போது நடந்தாலும் அந்த இடத்தில் நிச்சயம் கிருஷ்ணன் இருப்பான். இவன் சொல்வதும் சரிதான். உங்கள் மகன் உண்மையிலேயே அதிசய பிறவிதான் நந்தகோபரே. இவன் அதிசயமானவன் அல்ல, இவன் அபூர்வ குழந்தை. என்ன, நான் சொல்வது சரிதானே குட்டி கிருஷ்ணா? ஆமாம், அபூர்வ குழந்தைதான். கிருஷ்ணா நீ பிருந்தாவனத்தின் செல்லம், கிருஷ்ணா தர்மம் காத்திட வந்தாய், கிருஷ்ணா நீ பிருந்தாவனத்தின் செல்லம், கிருஷ்ணா தர்மம் காத்திட வந்தாய். கிருஷ்ணா எங்கு சென்று விட்டாய்? எப்படி என்னுடைய செல்ல குழந்தை தப்பு செய்வான்? இந்த உலகத்திலேயே உனக்கு நிகராக யாருமே இல்லை. பல நூற்றாண்டுகள் மண்ணில் வேரூன்றி நின்று இன்று விடுதலை பெற்றது ஒரு அதிசய உணர்வை எனக்கு இன்று அளித்து விட்டது. நீ சொல்வது சத்தியம்தான் சகோதரா. நமது எஞ்சிய வாழ்நாட்களில் குழந்தை கிருஷ்ணனை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணா! இவர்கள் எந்த குழந்தையை பற்றி இப்போது பேசிக் கொண்டு சென்றார்களோ அது கம்ச மகாராஜாவுக்கு யமனாக வரக்கூடியவன் போல் உள்ளது. ஹே கிருஷ்ணா, நீ பிருந்தாவனத்தின் செல்லம், கிருஷ்ணா தர்மம் காத்திட வந்தாய். காற்று, சுழல் காற்று. இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை கண்ணா, இது வெறும் காற்றுதான். பிருந்தாவனத்தின் செல்லம் கிருஷ்ணா தர்மம் காத்திட வந்தாய். ஓ, ஒன்று உன் எடை கூடுகிறது, இல்லை என்றால் நான் சோர்வாகி விடுகிறேன். நீ உண்மையிலேயே மிகவும் கனமாக இருக்கிறாய். உன் கனம் தாங்க முடியாமல் உன்னை கீழே போடுவதை விட நான் உன்னை இறக்கி விடுகிறேன். எதுவும் உண்ணாததால் என் உடலில் வலிவே இல்லை. நீ இங்கேயே இருந்து விளையாடிக் கொண்டிரு, அதற்குள் நான் ஏதாவது உண்டு வருகிறேன். கெட்ட
அதோ இருக்கிறான் நான் தேடி வந்த பாலகன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன்னோடு நாங்களும் சேர்ந்து கிருஷ்ணனை தேடுகிறோம். போதகியின் விஷம் கலந்த பாலை நீ குடித்தும் அவளை கொன்றுவிட்டதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆனால் நான் விஷம் கலந்த பாலை விட அதிகம் பராக்கிரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறேன். நான் தேடாத இடமே இல்லை. அதோ பாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இல்லை, இன்னும் அதை ஆரம்பிக்கவில்லை. ஒரு பறவையின் கூட்டிலிருந்து ஒரு முட்டை கீழே விழுந்து சிதறுவதை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த உணர்வு என்ன என்பதை இப்போது நீ அறியப் போகிறாய். என் தொண்டை, என் தொண்டை எரிகிறது. சாத்தியமாகும்? நீ திடீரென்று இப்படி மலை போல் கடமாகி விட்டாயே. நீ நலமாக இருக்கிறாய். ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணா,
இனி உனக்கு ஆபத்து இல்லை கிருஷ்ணா. அந்த அரக்கன் இறந்து விட்டான். இனி பயப்பட தேவையே இல்லை. இனி அவனால் உன்னை தாக்க முடியாது. ஓ கிருஷ்ணா, உண்மையிலேயே இந்த உலகத்தில் நீதான் அபூர்வமான குழந்தை கிருஷ்ணா.